ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டம்பரில் ஒரு டம்பர் வந்து அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஈஸியாக வாங்க எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பாசி பருப்பு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த டம்பரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி போட்டோம், அதனால் இந்த டம்பர்லேயும் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நாலு டம்பர் அளவு தண்ணி போடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு மூணு விசில் வரட்டும். மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இது வெயிட் போட்டுடலாம். அப்புறம் பாருங்கள், வடைக்கு பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், மூணு விசில் தான் வச்சேன். பொங்கல் வெந்துச்சு. இப்போ பொங்கல் தாளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு 10-15 முந்திரி, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த வடை மாவு அரைச்சி வச்சுருக்கிறீங்களே, இது சட்னி வடை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இப்போ முதல்ல பொங்கல் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் பொங்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு நல்லா செவந்துச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா வந்துட்டு கொஞ்சம் உப்பு உங்கள் தேவைக்கு எவ்வளவோ சேர்த்துக்கோங்க. இதுக்கும் கொஞ்சம் பொங்கல் தளர வேணும்னா ஒன்று ஒரு அரை டம்பர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கினீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு டம்பர் அரிசிக்கு 4 டம்பர் தண்ணி வச்சோம். அப்பாவுக்கு நம்ம தாளித்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வடை சுட்டுக்கலாம். சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு வடை சுட்டுக்கலாம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மூணுத்தையில் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியில் நினச்சிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கையே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வடை சேர்த்துடலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வடை போட்டிருக்கேன் சோறுட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வெண்பொங்கல் வடை நல்லா பாருங்கள், வடை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வடை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் நைட்டு வச்ச சாம்பார் இருந்ததுங்க. அந்த சாம்பாரே நான் எடுத்துக்கினேன். உங்களுக்கு சாம்பார் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசர் தோசா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.